ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சட்டி சாம்பார். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் சட்டி சாம்பார். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரம் சட்டி சாம்பார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், அதுவும் இந்த பொங்கல்னால பொங்கல் டே ரொம்ப செலிப்ரேஷன் டே, அதனால இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எங்க வீட்டில் அம்மா கிட்ட சொன்னேன், சக்கரை பொங்கல் செஞ்சு தாங்க நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ போய் முதல்ல வெள்ளம் வாங்கினோம் அப்படின்னா, சக்கரை பொங்கலுக்கு சக்கரை இருந்தால் போதாதா, வெள்ளம் எதுக்குமே அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்னை கீழே மேலேயும் பார்த்துட்டு, வெள்ளம் வாங்கினோம் தான் செய்கிறேன், இல்லைனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை போயிடு அப்படின்னாங்க. சரி, நமக்கு சக்கரை பொங்கலும் முக்கியம், வீடியோவும் முக்கியம் இல்லையா, ஸோ சாப்பிட்டு வர பார்க்கணும். அதனால வந்துட்டு நான் குடுக்கணும்னு ஓடி போயிட்டு வெள்ளம், அப்புறம் இந்த தேவையான ஏலக்காய் நெய் அப்படி இப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, எப்படி ஒரு சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் செய்யறதுன்னு உங்களுக்கு ஈஸி ரெசிபியாக பார்க்க போறீங்க. பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பார்த்து இந்த பொங்கலை வந்து நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம், நாங்கள் வேண்டிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வைக்கணும், கரெக்டா? அப்புறம் அப்புறம் பச்சரிசி வந்து இப்படி ஊற கொஞ்சம் வச்சுக்கணும், ஊற வச்சு. இது வந்து ஊற வச்ச பச்சரிசியா? ஊற வச்சிருக்கு, கழுவி அப்புறம் போடணும். பச்சையாவே இல்ல பச்சரிசின்றீங்க. மதுரை இருந்தானே, இது ஃபுல்லா அரிசி பச்சரிசி எடுத்திருக்கோம். என்ன அளவு தேவையோ அது போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு வெள்ளம் போடணும். பாத்திரத்துல வெள்ளம் முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கணும். ஒருத்தவங்க வந்து அப்படியே வெள்ளம் போட்டு சாப்பாடு எல்லாம் செய்வாங்க, ஒருத்தவங்க பாகு எடுத்து தான் செய்வாங்க. அது ரெண்டு மெத்தடு. நான் வந்து பாகு எடுத்து இன்னைக்கு செய்யலான் இருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, நம்ம இப்ப அரிசி போடுறோம். தண்ணி நல்லா கொதிக்குது, எப்படி நம்ம பாகு எடுத்துக்காக வெள்ளம் போடப்படும், எடுத்து வச்சிருக்க வெள்ளம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ, அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன் இப்படி பண்றோம்னா, வெள்ளத்துல வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், மண் ஏதாவது. சில பேர் அப்படியே போட்டு செய்வாங்க, அப்ப அந்த மண்ணு கல்லு எல்லாமே அரிசியோட சேர்ந்துடும். வெள்ளம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை ஃபில்டர் பண்ண போறோம். ஃபில்டரிங் தி ஜாகரி. ஜாகரி வாட்டர். ஜாகரி வாட்டர். இது தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ மண் இருக்குன்னு? அது நிறைய மண் இருக்கும். இப்போ சாதம் பாதி அளவு வந்துச்சு. நம்ம என்ன, இந்த வெள்ளத்தில் நம்ம கொஞ்சம் ஏலக்காவை நசுக்கி போட்டுருவோம். மலைச்சாறு மாதிரி. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம சாப்பாடில் விட்டுக்கணும். என்னங்க இது இவ்வளோ சிம்பிளா இருக்கு? இப்போ நல்லா கலரிக்கலாம், சாப்பாடு வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். ஓகே, இல்ல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் வேகும் போது. எத்தனை ஸ்பூன் நெய் ஊத்தணும்? ஒரு 20 ஸ்பூன் ஊத்தலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் நெய் பார்த்தா வேகும் போது போட்டுக்கலாம். நல்லா வந்துச்சு, ஆஃப் பண்ண போறோம்.
இது ஆஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிற உருகுதே ஃபர்ஸ்ட் வந்து நெய் நல்லா காஞ்சதும் ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். தீயாம பொன் வறுவலா எடுத்துக்கலாம். பொன் வறுவலா அந்த பிரவுன் கலர் வராத வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணக்கூடாது, ஏன்னா முந்திரி பருப்பு தீஞ்சிரும், கலர் உங்களுக்கு அந்த கலர் வராம சடனா பிளாக் ஆயிடும். ஹை ஃப்ளேம்ல அப்படி என்ன மாதிரி சூடா வச்சு பண்ணக்கூடாது. இல்ல இது ஒரு vlogன்றதால நான் எதுவும் வாயாடாம இருக்கேன். இல்லனா உங்க சொல்ற கமெண்ட்க்கு வந்து நான் வேற லெவல்ல கமெண்ட் கொடுப்பேன். ஓகே. நம்ம ஓகே பாத்தீங்களா ப்ரௌனா வந்துச்சு. சோ இத நம்ம வேற பாத்திரத்துல இத நம்ம எடுத்து வச்சிரோம். இப்போ இதல திராட்சையை போடுறோம். திராட்சை வந்து உடனே உங்களுக்கு இங்கேட்டாக பெருசாயிடும், அதனால ஜாக்கிரதையாக போடுறோம், இல்லைன்னா பிளாக் ஆயிடும். அந்த முந்திரி பருப்பு போட்ட சூடிலே இருந்தாலே கூட போடுவோம். என்ன இது சுண்டல் மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே கிரேப்ஸ் அப்படிதான் வரும். அப்புறம் அது பொங்கல்ல போட்டோம்னா அது ஸ்மால் ஆயிடும். அப்படின்னா அதுவும் கொஞ்சம் பொன்னிறமா எடுத்துக்கணும். கொஞ்சம் பொங்கல்ல போட்டு வாசனை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நெய்ஸ்மெல்லே நல்லா இருக்கு. நெய்ஸ்மெல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சி வாஸ்மெல் எப்படி டேஸ்ட் தெரியும். நெய்ஸ்மெல் நல்ல ஸ்மெல்லா இருக்கு. பொங்கல் ரெடி. ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். எங்க வீட்டுக்கு வாங்க.